Hi friends, welcome to Prisha Vlogs. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஹோம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் குக்கிங் வீடியோவில். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வித் வந்து ஒரு சீக்ரெட்டும் ஒன்று இருக்குது, அதை நான் வந்து போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் கீ அப்புறமா 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், 400 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ மட்டனுக்கு வந்துட்டு நமக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதாவது கொஞ்சம் பெருசு பெருசாக. வெங்காயம் வதக்கிறதுக்கு இப்போ நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனது, இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுட்டோம். தக்காளி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வந்து வதங்கின உடனே நம்ம வந்து மட்டன் சேர்க்க போகிறோம். நான் முன்னாடியே வந்து மட்டன் சேர்த்துடுறேன். ஸோ சேர்த்துட்டோன்னா நம்ம வந்து விசில் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து முன்னாடியே மட்டன் சேர்த்துக்கலாம். ஸோ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், 400 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கும். எப்போவுமே வந்து அரிசிக்கு கொஞ்சம் மட்டன் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஓரளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணிக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சள்தூள் ஆட் பண்ணதோடனே மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா 1/1 ஸ்பூன். ஸோ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. ஸோ இப்போ பிரியாணி மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் வந்து மட்டனுக்கு தேவையான 1 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ வதக்கி முடித்ததும் 1 டம்ளர் தண்ணி, அதாவது 400 கிராம் ரைஸ்க்கு நம்ம வந்துட்டு 3 டம்ளர் தண்ணி நம்ம வைக்க போகிறோம். ஸோ எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் வந்துட்டு தண்ணி அளந்துக்கோங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் வச்சுட்டேன். இன்னும் 2 டம்ளர் வந்து நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா அந்த 2 கிளாஸ் தண்ணியை நம்ம விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம விசில் போடணும், குக்கர் மூடிட்டு வெயிட் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம மட்டன் வேகிறதுக்கு நம்ம நிறைய விசில் விடணும், ஏன்னா வந்து மட்டன் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஸோ எப்பவுமே நம்ம சிக்கன் பிரியாணினா நார்மல் ஸ்டைலில் நம்ம செஞ்சிடலாம். சிக்கன் பிரியாணி வந்து ரைஸ் ஒடிய வெந்துடும், பட் மட்டன் வந்துட்டு குக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணியே செய்ய முடியும். ஸோ நான் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு தாலி பொடியே இந்த மட்டனையும் நான் வேக வச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து 6 லிருந்து 10 விசில் விட்டுருக்கேன். நான் கரெக்டாக 10 விசில் விட்டேன். ஸோ 10 விசிலில் என்னோடய மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மட்டன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் வந்து 1/2 கப் தயிர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தயிர் 1/2 கப் தயிர் போதும். ஸோ தயிர் ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் கிளறி வச்சுக்கலாம். கிளறி விட்டதும் இப்போ நம்ம 1 கப் புதினா வச்சுருக்கோம். ஸோ புதினா தயிர் இதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பட் வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கப் தயிர் போதும். ஸோ நல்லா 1/2 கப் தயிர், இப்போ 1 கப் புதினா லீஃப் போட்டிருக்கேன். ஸோ புதினா லீஃப் போட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதும் இப்போ நம்ம அரிசி எடுத்திருக்கோம். ஸோ இந்த அரிசி வந்துட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன், நான் ஒரு சீக்ரெட் சொன்னல. ஸோ அதான் வந்து சீக்ரெட் இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ என்ன சீக்ரெட்னா, அரிசியை வந்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக இருத்ததும் அந்த குக்கர் செய்கிறதுக்கு முன்னாடி அதே குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அரிசியை முன்னாடி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சாலும் குழையாது, சரிங்களா? அதுதான் வந்து சீக்ரெட். கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த அரிசியை வந்து வறுத்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி குழையாமலும் இருக்கும், சாதம் வந்து குச்சி குச்சாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்களான்னு, ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதையும் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து அரிசி போட்டுட்டேன். 400 கிராம் அரிசி போட்டு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த டம்ளரில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் விட்டு எடுத்தேன். ஸோ விசில் விட்டதும் நம்மளோட சுவையான ஹோம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாதி லெமனை வந்துட்டு பிழிஞ்சிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹோம் ஸ்டைல் மட்டன் பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ப்ரீஷா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்.